வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சீட்டு எடுக்கும்போது மாத வட்டி தொகை எப்படி கணக்கிடுறது, ஆண்டு வட்டி அதாவது பர்சன்டேஜ் எப்படி கணக்கிடுறது, மாத வட்டி அதாவது ரூபாய் வட்டி எப்படி கணக்கிடுறதுங்க பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிட் ஃபண்டுனா என்ன, என்னென்ன டைப் ஆஃப் சிட் ஃபண்டு இருக்குது, அதாவது கமிஷன் சிட் ஃபண்டு, வித்தவுட் கமிஷன் சிட் ஃபண்டு, இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிட் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட மாதம் அதாவது 1வது மாதமோ 3வது மாதமோ 5வது 5வது மாதமோ நம்ம வந்து சீட்டை வந்து எடுப்போம். அப்படி எடுக்கிறப்ப இது வந்து எவ்வளோ ரூபாய் வட்டி தொகை எவ்வளோ தள்ளி எடுத்துருக்குறோம், ஆண்டு வட்டி எவ்வளவு, ரூபாய் வட்டி அதாவது மாத வட்டி எவ்வளவு எப்படி கணக்கிடுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து முகவரியால் சீட்டு ஏஜென்ட் சிட் ஃபண்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ ஏஜென்ட் சிட் ஃபண்டுனா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1வது மாதமோ 2வது மாதமோ வந்து ஏஜென்ட் வந்து ஃபுல் அமௌண்ட் அவர் எடுத்துக்குவார், ரிமைனிங் மாதம் 7 விட்டுட்டு அது எவ்வளோ 7 தள்ளி போகுது அதை மீதி காசை வந்து சீட்டு எடுத்தவருக்கு கொடுப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா சீட்டு 10 மாதம் கட்ட வேண்டிய ஒரு சீட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 10 மாதங்கள் 10 உறுப்பினர்கள் 1 லட்ச ரூபா சீட்டு, இது வந்து ஏஜென்ட் சிட் ஃபண்ட். இப்போ ஏஜென்ட் சிட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 2வது மாதம் வந்து இந்த ஏஜென்ட்டை வந்து 1 லட்ச ரூபாய் முழுசாக வந்து அவர் வாங்கிக்கிறாரு. ஒவ்வொரு நபரும் செலுத்த வேண்டிய தொகை 10,000 ரூபா, 10,000 × 10 1 லட்ச ரூபா ஏஜென்ட்டுக்கு ஃபுல் அமௌண்ட்டு போயிடுது. இதுதான் வந்து ஏஜென்ட்டுக்கு பெனிஃபிட். ஸோ இதே வந்து முதல் மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல் மாதம் 1 லட்ச ரூபா சீட்டுக்கு நம்ம வந்து செலுத்த வேண்டிய தொகை 10,000 ரூபா, தள்ளுபடி வந்து 5,000 ரூபா அதாவது 1,500 ரூபா ஒவ்வொரு நபருக்கு, அப்படின்னா மொத்த தள்ளுபடி 5,000 ரூபா போயிருக்கு. 5,000 ரூபா இப்போ 5,000 ரூபாய் நீங்கள் 1 லட்சத்தில் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 85,000 ரூபா சீட்டு எடுத்தவருக்கு வந்து 85,000 ரூபா போயிடுது. ஒவ்வொரு தனிநபருக்கும் தள்ளுபடியாக அதாவது 5,000 / 10 பார்த்தா 1,500 ரூபா வருது. 1,500 ரூபாய் அவங்க கட்ட வேண்டிய தொகையில் கழிச்சிட்டோம்னா 8,500 ரூபா வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாதம் ஒவ்வொரு நபரும் 8,500 ரூபா செலுத்தியிருக்கிறாங்க, 10 நபர் 85,000 ரூபா செலுத்தியிருக்கிறாங்க, இது சீட்டு எடுத்தவருக்கு போகுது. அதே மாதிரி சேம் 3வது மாதம் பார்த்தீங்கன்னா மொத்த தள்ளுபடி 13,000 போகுது, ஒவ்வொரு நபருக்கு வந்து 1,300 ரூபா போகுது, தள்ளுபடி போக மீதி தொகை வந்து 87,000 ரூபா வருது. ஸோ ஒவ்வொரு நபருக்கு கட்ட வேண்டிய தொகை 8,700 ரூபா வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஏஜென்ட் சீட் அதாவது இந்த சீட்டில் வந்து இப்போ முதல் மாதம் நம்ம இப்போ சீட் எடுக்கிறோம், அதாவது சீட்டு தொகை வந்து 10,000 ரூபா, செலுத்த வேண்டிய தொகை 8,500, தள்ளுபடி தொகை வந்து 1,500, 7 எடுத்தவருக்கு வந்து 85,000 ரூபா கையில் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மொதல் மாதமே நம்ம எடுத்துடுறோம். இப்போ இவர் வந்து கூடுதலாக எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா அவர் மொத்தமாக கட்ட வேண்டிய இப்போ 1 லட்ச ரூபா அவர் மொத்தமாக கட்டுற தொகை அப்படின்னா இதில் வந்து அவர் 15,000 ரூபா கூடுதலாக கொடுத்துருக்குறாரு. ஸோ இப்போ இந்த கால்குலேஷனை வச்சு இப்போ நம்ம வந்து இப்போ இவர் எவ்வளோ வட்டி கொடுக்குறாரு, எவ்வளோ மாத வட்டி கொடுக்குறாரு, என்ன பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாருங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் இப்போ அமௌண்ட் ரிசீவ்டு அதாவது அவர் பெறப்படுற தொகை சீட்டு எடுத்தவர் கையில் வாங்குகிற தொகை வந்து 85,000 ரூபா வாங்குறாரு. பேலன்ஸ் நம்ம வந்து மொதல் மாதமே எடுத்துடுறோம், இன்னும் மீதி இருக்கிற மாதம் வந்து 9 மாதம் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இப்போ சீட்டோட தொகை மொத்த தொகை வந்து 1 லட்ச ரூபா. ஸோ 1 லட்ச ரூபா சீட்டை வந்து அவர் 5,000 ரூபாய் தள்ளி 85,000 ரூபாய்க்கு எடுத்துருக்காரு. இப்போ இந்த 3 பாயிண்ட் நமக்கு கிளியராக தெரிஞ்சு அப்படின்னா தான் நம்ம மாத வட்டி எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன சிம்பிளான ஃபார்முலா, இப்போ மாதம் மாதம் எவ்வளோ வட்டி கட்டுறாரு அப்படிங்கிறதுக்கு பார்க்குங்க, அதிகம் செலுத்த வேண்டிய தொகையும் டிவைடட் பை மீதமுள்ள மாதம் அப்படி எவ்வளோன்னு போட்டால் நமக்கு எப்படின்னா மாதம் மாதம் எவ்வளோ வட்டி கட்டுறோம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற வேண்டிய அமௌண்ட் அதாவது இப்போ 1 லட்ச ரூபாயில் 85,000 ரூபாய்க்கு அவர் எடுத்துட்டாரு, மீதி வந்து 15,000 ரூபாய் இருக்குது. அந்த அதிகமாக செலுத்த வேண்டிய தொகை 5,000 டிவைடட் பை மொதல் மாதமாக எடுத்துட்டாங்க, ரிமைனிங் இருக்கிற மாதம் 9 மாதம், 15,000 / 9 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 1,666.66 வரும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து இவர் மாதம் மாதம் கட்ட வேண்டிய தொகை வந்து 1,600 ரூபா எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 1,666 ரூபா நம்ம செலுத்துகிற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து மாத வட்டி. ஸோ மாத வட்டி எப்போ எந்த மாதம் சீட்டு எடுத்தாலும் இதே மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது எவ்வளோ கைக்கு வருது, எவ்வளோ பேலன்ஸ் வந்து டிவைடட் பை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாதம் மாதம் எவ்வளோ கட்டுறங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து மாதம் கட்ட வேண்டிய தொகை நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதாந்திர வட்டி, இப்போ வந்து நமக்கு தொகை தெரிஞ்சிருச்சு. ஸோ அது ரூபாய் வட்டியில் எப்படி கணக்கிடுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை பற்றி பார்த்துருப்போம், ரூபாய் வட்டினா என்ன, பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னா என்ன, ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அப்படி நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்க, இதில் கொஞ்சம் பேசிக் தெரியும் அப்படின்னா நம்ம சேனல்லேயே அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ மாத வட்டி தொகை செலுத்துறது வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம், 1,666.66
ஸோ இப்போ மாத வட்டி, அதாவது என்ன ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ரூபாய் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சிம்பிள் பிரின்சிபிள், இது சிம்பிள் ஃபார்முலா வந்து பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். அதாவது ரூபாய் வட்டி ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது வேறு இல்லை, மொத்த அமௌண்ட்டு இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டிவைடட் பை 100 போட்டு இன்னும் நமக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு இதில் தெரிஞ்சது வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தெரியும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுங்கிறது வந்து 1,666 ரூபா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம கைக்கு வர்ற அமௌண்ட்டு 85,000 ரூபா. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தெரியாது, அதைத்தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை 100 போட்டுக்குங்க. ஸோ இதே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈக்குவல் டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈக்குவல் டு 1,666 ரூபா இன்ட்டு இது மேலே வந்துடும், அப்படியே 100 டிவைடட் பை 85,000 கீழே வந்துடும், இப்படி போட்டோன்னா ஈக்குவல் டு 1.96 வருது. ஸோ இது ரூபாய் வட்டியில் பார்த்தீங்கன்னா 1.96 வருது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் வட்டிக்கு இப்போ நம்ம வந்து சீட்டு வந்து தள்ளி எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது மாத வட்டித்தொகை வந்து 1,666 ரூபான்னு சொல்லியிருக்கிறேன், அதே வந்து எத்தனை ரூபா வட்டிக்கு தள்ளி போயிருக்கு அப்படின்னா 2 ரூபா வட்டிக்கு போயிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 100,000 ரூபா சீட்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மொதல் மாதமே வந்து 5,000 ரூபா தள்ளி 85,000 ரூபா தள்ளி எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2% வந்து நீங்கள் வந்து தள்ளி எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதே வந்து பர்சன்டேஜில் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அந்த மூணு பாயிண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஆண்டு வட்டி பர்சன்டேஜுக்கு எப்படி கணக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகம் செலுத்த வேண்டிய தொகை டிவைடட் பை சீட்டு எடுக்கப்பட்ட தொகை இன்ட்டு 12ங்கிறது வந்து ஆண்டு வட்டினாவே 12 டிவைடட் பை மீதமுள்ள மாதங்கள், அது நம்ம போட்டு இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆண்டு வட்டி நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதில் அதிகம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு, இப்போ 100,000 ரூபா சீட்டில் 85,000 ரூபா நம்ம கைக்கு வாங்கியிருக்கோம், மீதி இருக்கிறது வந்து 5,000 ரூபா டிவைடட் பை சீட்டு எடுத்த தொகை வந்து 85,000 ரூபா இன்ட்டு ஆண்டுக்கு கிடைக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள், 12 டிவைடட் பை 9 அதாவது மீதி இருக்கிற மாதம் வந்து 9 × 100 ஈக்குவல்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.18 × 1.33 × 100 வரும், ஈக்குவல்டுன்னு போட்டிங்கன்னா 23.994 வரும், கிட்டத்தட்ட வந்து 24%. ஸோ இப்போ 24%ங்கிறது எவ்வளோ ரூபாய் வட்டியில்ன்னு உங்களுக்கு டிஃபால்ட்டாக மேனுவலாகவே தெரியும், 12%ங்கிறது 1 ரூபா வட்டி. ஸோ இப்போ 24%ங்கிறது 2 ரூபா வட்டி. இப்போ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு 2 ரூபா வட்டி தான் வருது. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நீங்கள் பர்சன்டேஜ்லையும் கால்குலேட் பண்ணிக்கலாம், மாதத்துக்கும் கால்குலேட் பண்ணிக்கலாம், மாத வட்டித்தொகையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ஒரு சீட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதுவே வந்து சிம்பிளாக மாத வட்டி ரூபாய் வட்டியில் சொன்னால் 2 ரூபா வட்டி, பர்சன்டேஜாக சொன்னால் 24% நம்ம தள்ளி எடுத்துருக்குறோங்கிறது இப்போ மீனிங் புரியும், இப்போ உங்களுக்கு கிளியராக மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 100,000 ரூபா அமௌண்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் தள்ளி எடுத்தாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சு ஃபார்முலா வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் எந்த மாதம் எடுத்திருந்தாலும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நிறையா பேர் சீட்டு போட்டிருப்பாங்க, சீட்டு எடுப்பாங்க, அது என்ன வட்டிக்கு தள்ளி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இப்போ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி எப்படி நம்ம எவ்வளோ வட்டி கொடுக்குறோங்க வட்டிக்கு எடுத்துருக்குறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.